வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஹோம் ஃபர்ஸ்டின் ஞான அறிவுறுத்தல் தொடருக்கு வரவேற்கிறோம். ஒரு வீட்டை வாங்குவதற்கும் ஒரு வீட்டை கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு வீட்டை வாங்க நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்க வேண்டும். ஒரு வீட்டை கட்ட நீங்கள் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் தான் வாங்க வேண்டும். அப்போ ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் என்றால் என்ன, அதை எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் செய்க. அப்பதான் நம்ம ஹோம் ஃபர்ஸ்டின் ஞான அறிவுறுத்தல் தொடர் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க உதவும். ஒரு வீட்டை கட்டுவதற்காக உங்களிடம் ஒரு நிலம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் வீடு கட்ட உங்கள்கிட்ட பணம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் நீங்கள் ஒரு வீட்டு கட்டுமான கடனை பெற முடியும். வீட்டு கட்டுமான கடனில் 4 வகைகள் இருக்கிறது. முதலில் சுய கட்டுமான கடன். நீங்கள் எந்த ஒரு பில்டர் அல்லது ஒப்பந்தக்காரரையும் நம்பவில்லையா? நீங்கள் உங்களுக்கான சொந்த வீட்டை கட்ட விரும்புகிறீர்களா? அதை கட்ட பணம் மட்டும் தேவைப்படுகிறதா? அப்ப இது ரொம்ப எளிது. நீங்கள் ஒரு சுய கட்டுமான கடனை பெறலாம். இரண்டாவது, வீட்டு நீட்டிப்பு கடன். குட்டி நல்லா வளர்ந்துட்டான், இப்ப திருமணம் வயதும் வந்துடுச்சு. அப்ப இளம் தம்பதியினருக்கு ஒரு சொந்த இடம் தேவைப்படும். இல்ல நீங்கள் இருக்கும் வீட்டிற்கு ஒரு புதிய தளம் போட விரும்புகிறீர்களா? அப்ப நீங்கள் இந்த வீட்டு நீட்டிப்பு கடனை பெறலாம். மூன்றாவது, வீடு புதுப்பித்தல் கடன். உங்கள் வீட்டு கூரையில் நீர் சொட்டுகிறதா, அல்ல நீங்கள் வீட்டை சரி செய்ய விரும்பினால், அல்ல உங்கள் வீட்டிற்கு வண்ணம் தீட்ட விரும்பினால், அல்ல உங்கள் மனைவி ஒரு புதிய சமையலறை கட்ட விரும்பினால், நீங்கள் ஒரு வீட்டு புதுப்பித்தல் கடனை பெறலாம். நான்காவது, இடம் வாங்கவும் பிளஸ் வீடு கட்டவும் கடன். உங்களிடம் நிலம் இல்லை என்றால் இடம் வாங்குவதற்கும் அதில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு கட்டுமான கடனும் சேர்த்து வாங்கிக்கலாம். இதைத்தான் 2-in-1, இடம் பிளஸ் வீட்டு கட்டவும் கடன். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் உங்கள் கடன் கிடைக்கும்போது நீங்க ரொம்ப சோர்வடைந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சோர்வடைய வேண்டாம். வெறும் 7 நாட்களில் வீட்டு கட்டுமான கடனை எவ்வாறு வாங்கலாம் என்ற உயர்ந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருப்பது எப்படியோ, அதேபோல் வீட்டு கட்டுமான கடனுக்கான நடைமுறையை முடிக்க 7 நாட்கள் மட்டுமே தேவை. உங்கள் 7வது சந்திப்பில் எல்லாம் சரியான முறையில் செயல்படும். உங்கள் முதல் சந்திப்பு ஒப்பந்தக்காரருடன் இருக்கும். அவர் உங்கள் வீட்டை கட்டுவதற்கான மதிப்பீட்டை விவரிப்பார். அதாவது வீட்டை கட்டுவதற்கான மொத்த செலவு, எப்போது எவ்வளவு நிதி தேவைப்படும் என்பதை அவர் விவரிப்பார். அவர் எப்போது கட்டுமானத்தை முடிப்பார், அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் வங்கி உங்கள் வீட்டு கட்டுமான கடனுக்கு ஒப்புதல் அளிக்கும். பிறகு கடனை நீங்கள் பெற விரும்பும் வங்கியை அழையுங்கள். நான் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் நிறுவனத்திடமிருந்து எனது வீட்டுக் கடனை சுலபமாக வாங்கினேன். எனது வருடாந்திர குடும்ப வருமானத்தின்படி எனது வீட்டுக் கடன் தொகை என்னவாக இருக்கும் அது உடனடியாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. பிறகு ஒரு வழக்கறிஞரை சந்தித்தேன். கடனை வழங்குவதற்கு முன் வங்கிகள் சட்ட அறிக்கையை பரிந்துரை செய்வார்கள். சட்ட அறிக்கையில இதுவும் அடங்கும். 1. உரிமை பத்திரம். கடந்த 13 ஆண்டுகளாக இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யார்? 2. விற்பனை பத்திரம். இது சரியா அல்லது தவறா? வீட்டுக்கு கடன் வாங்குபவர் இந்த அறிக்கைகளுக்கான செலவை ஏற்க வேண்டும். அதற்கு பதிலாக வழக்கறிஞர் சட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பார். தொழில்நுட்ப மதிப்பீட்டாளர், எனது பிளாட்டின் மதிப்பீடு என்னவாக இருக்கும்? முகவரியை எளிதில் கண்டுபிடிக்க முடியுமா? பிளாட்டை சுற்றி காம்பவுண்ட் கவர் உள்ளதா? நிலத்துக்கு ஒப்புதல் அளித்தவர் யார்? இந்த விவரங்கள் தொழில்நுட்ப அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பிறகு நான் கட்டிடக் கலைஞரை சந்திப்பேன். அவர் என் வீட்டின் அமைப்பை உருவாக்குவார். உங்கள் நிலம் நகர் நிகமின் கீழ் வந்தால் அவர்களிடமிருந்து கட்டுமான அனுமதி கடிதம் தேவை. நிலம் கிராம பஞ்சாயத்தின் கீழ் வந்தால் அவர்களிடமிருந்து கட்டுமான அனுமதி கடிதம் தேவை. எனவே உங்களுடைய 6வது சந்திப்பு இப்போதுதான் நடக்கும். உங்களிடம் வரி ரசீது இல்லை என்றால் அங்கு கட்டணங்களை செலுத்தி ரசீத்தை பெறுங்கள். உங்கள் கடைசி சந்திப்பு இந்த ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க வங்கி செல்வது. பிளாட் பதிவு ஆவணங்கள், சட்ட அறிக்கை, தொழில்நுட்ப அறிக்கை, கட்டுமான மதிப்பீடு, அனுமதி கடிதங்கள், வீட்டின் தளவமைப்பு போன்றவை.
7 10 நாட்களுக்கு பிறகு எனது ஆவணங்கள் தயாராகிவிடும். நான் சுமார் 10-12,000 செலவிட்டேன். இந்த முயற்சிகள் அனைத்தும் எனது வீடு கட்டுமான கடனுக்கான ஒப்புதலை பெற்றேன். ஆனால் நினைவு கொள்ளுங்கள், கடன் தொகை மொத்தமும் ஒரே நேரத்தில் வழங்கப்படுவதில்லை. கட்டுமான மதிப்பீட்டின்படி குறிப்பிட்ட இடைவெளியில் விநியோகிக்கப்படுகிறது. இப்போது எனக்கு ரூபாய் 10 லட்சம் வீடு கட்டுமான கடன் கிடைத்திருக்கிறது. முதலில் ரூபாய் 3 லட்சம் கிடைத்தது. பிறகு தூண் மற்றும் ஸ்லாப் வேலைகள் முடித்தேன். பிறகு வங்கியை சேர்ந்த தணிக்கையாளர்கள் திட்டமிட்டபடி பணி தொடர்கிறதா என பார்வையிட்டனர். பிறகு ரூபாய் 3 லட்சத்தை செங்கல் வேலைக்கு கொடுத்தார்கள். அதை முடித்த பிறகு பிளாஸ்டரிங் மற்றும் டைல்ஸ் வேலைகளுக்கு மேலும் 2 லட்சம் பெற்றேன். பிறகு பிளம்பிங், பெயிண்டிங், மின்சார பணிகள் மற்றும் இறுதி பணிகளுக்காக கடைசி தவணை ரூபாய் 2 லட்சம். இப்படித்தான் எனது கடன் தொகையை ரூபாய் 10 லட்சத்தை பெற்றேன். எனவே கட்டுமான மதிப்பீட்டின்படி எனது பணி எப்போது முடியுமோ கடன் தொகையை வங்கி எனது கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யும். என் காலி நிலத்தில் நானே என் வீட்டை கட்டினேன். சிறந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி என் மனைவியின் விருப்பமான நிறம், வடிவமைப்பு மற்றும் வரைபடம்படி நாங்கள் இருவரும் விரும்பிய விதத்தில் எங்கள் வீட்டை கட்டினோம். மேலும் விவரங்களுக்கு எங்கள் வீடியோக்களை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் கேள்விக்கேற்ப நம்ம ஹோம் ஃபர்ஸ்டின் ஞான அறிவுறுத்தல் தொடரில் சிறந்த அறிவாற்றலை பெறுங்கள். விரைவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஹோம் ஃபர்ஸ்டின் ஞான அறிவுறுத்தல் தொடருக்கு வரவேற்கிறோம். ஒரு வீட்டை வாங்குவதற்கும் ஒரு வீட்டை கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு வீட்டை வாங்க நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்க வேண்டும். ஒரு வீட்டை கட்ட நீங்கள் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் தான் வாங்க வேண்டும். அப்போ ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் என்றால் என்ன, அதை எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் செய்க. அப்பதான் நம்ம ஹோம் ஃபர்ஸ்டின் ஞான அறிவுறுத்தல் தொடர் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க உதவும். ஒரு வீட்டை கட்டுவதற்காக உங்களிடம் ஒரு நிலம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் வீடு கட்ட உங்கள்கிட்ட பணம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் நீங்கள் ஒரு வீட்டு கட்டுமான கடனை பெற முடியும். வீட்டு கட்டுமான கடனில் 4 வகைகள் இருக்கிறது. முதலில் சுய கட்டுமான கடன். நீங்கள் எந்த ஒரு பில்டர் அல்லது ஒப்பந்தக்காரரையும் நம்பவில்லையா? நீங்கள் உங்களுக்கான சொந்த வீட்டை கட்ட விரும்புகிறீர்களா? அதை கட்ட பணம் மட்டும் தேவைப்படுகிறதா? அப்ப இது ரொம்ப எளிது, நீங்கள் ஒரு சுய கட்டுமான கடனை பெறலாம். இரண்டாவது, வீட்டு நீட்டிப்பு கடன். குட்டி நல்லா வளர்ந்துட்டான், இப்ப திருமணம் வயதும் வந்துடுச்சு. அப்ப இளம் தம்பதியினருக்கு ஒரு சொந்த இடம் தேவைப்படும். இல்ல நீங்கள் இருக்கும் வீட்டிற்கு ஒரு புதிய தளம் போட விரும்புகிறீர்களா? அப்ப நீங்கள் இந்த வீட்டு நீட்டிப்பு கடனை பெறலாம். மூன்றாவது, வீடு புதுப்பித்தல் கடன். உங்கள் வீட்டு கூரையில் நீர் சொட்டுகிறதா, அல்ல நீங்கள் வீட்டை சரி செய்ய விரும்பினால், அல்ல உங்கள் வீட்டிற்கு வண்ணம் தீட்ட விரும்பினால், அல்ல உங்கள் மனைவி ஒரு புதிய சமையலறை கட்ட விரும்பினால் நீங்கள் ஒரு வீட்டு புதுப்பித்தல் கடனை பெறலாம். நான்காவது, இடம் வாங்கவும் பிளஸ் வீடு கட்டவும் கடன். உங்களிடம் நிலம் இல்லை என்றால் இடம் வாங்குவதற்கும் அதில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு கட்டுமான கடனும் சேர்த்து வாங்கிக்கலாம். இதைத்தான் 2-in-1 இடம் பிளஸ் வீட்டு கட்டவும் கடன். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் உங்கள் கடன் கிடைக்கும் போது நீங்க ரொம்ப சோர்வடைந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சோர்வடைய வேண்டாம். வெறும் 7 நாட்களில் வீட்டு கட்டுமான கடனை எவ்வாறு வாங்கலாம் என்ற உயர்ந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருப்பது எப்படியோ, அதேபோல் வீட்டு கட்டுமான கடனுக்கான நடைமுறையை முடிக்க 7 நாட்கள் மட்டுமே தேவை. உங்கள் 7வது சந்திப்பில் எல்லாம் சரியான முறையில் செயல்படும். உங்கள் முதல் சந்திப்பு ஒப்பந்தக்காரருடன் இருக்கும். அவர் உங்கள் வீட்டை கட்டுவதற்கான மதிப்பீட்டை விவரிப்பார். அதாவது வீட்டை கட்டுவதற்கான மொத்த செலவு, எப்போது எவ்வளவு நிதி தேவைப்படும் என்பதை அவர் விவரிப்பார். அவர் எப்போது கட்டுமானத்தை முடிப்பார், அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் வங்கி உங்கள் வீட்டு கட்டுமான கடனுக்கு ஒப்புதல் அளிக்கும். பிறகு கடனை நீங்கள் பெற விரும்பும் வங்கியை அழையுங்கள். நான் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் நிறுவனத்திடமிருந்து எனது வீட்டுக் கடனை சுலபமாக வாங்கினேன். எனது வருடாந்திர குடும்ப வருமானத்தின்படி எனது வீட்டுக் கடன் தொகை என்னவாக இருக்கும் அது உடனடியாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. பிறகு ஒரு வழக்கறிஞரை சந்தித்தேன். கடனை வழங்குவதற்கு முன் வங்கிகள் சட்ட அறிக்கையை பரிந்துரை செய்வார்கள். சட்ட அறிக்கையில இதுவும் அடங்கும். 1. உரிமை பத்திரம். கடந்த 13 ஆண்டுகளாக இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யார்? 2. விற்பனை பத்திரம். இது சரியா அல்லது தவறா? வீட்டுக்கு கடன் வாங்குபவர் இந்த அறிக்கைகளுக்கான செலவை ஏற்க வேண்டும். அதற்கு பதிலாக வழக்கறிஞர் சட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பார். தொழில்நுட்ப மதிப்பீட்டாளர், எனது பிளாட்டின் மதிப்பீடு என்னவாக இருக்கும்? முகவரியை எளிதில் கண்டுபிடிக்க முடியுமா? பிளாட்டை சுற்றி காம்பவுண்ட் கவர் உள்ளதா? நிலத்துக்கு ஒப்புதல் அளித்தவர் யார்? இந்த விவரங்கள் தொழில்நுட்ப அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பிறகு நான் கட்டிடக் கலைஞரை சந்திப்பேன். அவர் என் வீட்டின் அமைப்பை உருவாக்குவார். உங்கள் நிலம் நகர் நிகமின் கீழ் வந்தால் அவர்களிடமிருந்து கட்டுமான அனுமதி கடிதம் தேவை. நிலம் கிராம பஞ்சாயத்தின் கீழ் வந்தால் அவர்களிடமிருந்து கட்டுமான அனுமதி கடிதம் தேவை. எனவே உங்களுடைய 6வது சந்திப்பு இப்போதுதான் நடக்கும். உங்களிடம் வரி ரசீது இல்லையென்றால் அங்கு கட்டணங்களை செலுத்தி ரசீத்தை பெறுங்கள். உங்கள் கடைசி சந்திப்பு இந்த ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க வங்கி செல்வது. பிளாட் பதிவு ஆவணங்கள், சட்ட அறிக்கை, தொழில்நுட்ப அறிக்கை, கட்டுமான மதிப்பீடு, அனுமதி கடிதங்கள், வீட்டின் தளவமைப்பு போன்றவை.
7 10 நாட்களுக்கு பிறகு எனது ஆவணங்கள் தயாராகிவிடும். நான் சுமார் 10-12,000 செலவிட்டேன். இந்த முயற்சிகள் அனைத்தும் எனது வீடு கட்டுமான கடனுக்கான ஒப்புதலை பெற்றேன். ஆனால் நினைவு கொள்ளுங்கள், கடன் தொகை மொத்தமும் ஒரே நேரத்தில் வழங்கப்படுவதில்லை. கட்டுமான மதிப்பீட்டின்படி குறிப்பிட்ட இடைவெளியில் விநியோகிக்கப்படுகிறது. இப்போது எனக்கு ரூபாய் 10 லட்சம் வீடு கட்டுமான கடன் கிடைத்திருக்கிறது. முதலில் ரூபாய் 3 லட்சம் கிடைத்தது. பிறகு தூண் மற்றும் ஸ்லாப் வேலைகள் முடித்தேன். பிறகு வங்கியை சேர்ந்த தணிக்கையாளர்கள் திட்டமிட்டபடி பணி தொடர்கிறதா என பார்வையிட்டனர். பிறகு ரூபாய் 3 லட்சத்தை செங்கல் வேலைக்கு கொடுத்தார்கள். அதை முடித்த பிறகு பிளாஸ்டரிங் மற்றும் டைல்ஸ் வேலைகளுக்கு மேலும் 2 லட்சம் பெற்றேன். பிறகு பிளம்பிங், பெயிண்டிங், மின்சார பணிகள் மற்றும் இறுதி பணிகளுக்காக கடைசி தவணை ரூபாய் 2 லட்சம். இப்படித்தான் எனது கடன் தொகையை ரூபாய் 10 லட்சத்தை பெற்றேன். எனவே கட்டுமான மதிப்பீட்டின்படி எனது பணி எப்போது முடியுமோ கடன் தொகையை வங்கி எனது கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யும். என் காலி நிலத்தில் நானே என் வீட்டை கட்டினேன். சிறந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி என் மனைவியின் விருப்பமான நிறம், வடிவமைப்பு மற்றும் வரைபடம் படி நாங்கள் இருவரும் விரும்பிய விதத்தில் எங்கள் வீட்டை கட்டினோம். மேலும் விவரங்களுக்கு எங்கள் வீடியோக்களை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் கேள்விக்கேற்ப நம்ம ஹோம் ஃபர்ஸ்டின் ஞான அறிவுறுத்தல் தொடரில் சிறந்த அறிவாற்றலை பெறுங்கள். விரைவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.